தமிழக தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றப்போவது யார் முஸ்லிம்களின் வாக்குகள் யாருக்கு இந்தியாவின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்று நடைபெற்றுள்ளது இதன் பெறுபேற்கள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளது நீண்ட காலங்களுக்கு பெரும் நட்சத்திரங்களாக விளங்கிய கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா ஆகியோர் உயிருடன் இல்லாத நிலையில் முதன்முறையாக இந்த தேர்தல் நடைபெறுகின்றது முதல்வர் காமராஜரின் மறைவுக்கு பின்பு தமிழகத்தில் தேசிய கட்சிகள் ஓரம் கட்டப்பட்டு திராவிட கட்சிகளையே மக்கள் ஆதரிக்கத் தொடங்கினார்கள் இதற்கு தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோர்கள் முன்னெடுத்த கொள்கைகளை காரணமாக அமைந்தன இந்தியாவின் இருபெரும் தேசிய கட்சிகளான ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடி தலைமையிலான ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றுடன் தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு பெரும் மாநில கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியின் அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இன்னும் சில கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளது மறுபகத்தில் மோகா ஸ்டாலினின் திமுக தலைமையில் காங்கிரஸ் கட்சி திருமலவாளனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வை கோபாலசாமியின் மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடன் முஸ்லிம் கட்சிகளான காதர் முஹையதீன் இந்தியா முஸ்லிம் லீக் ஜவாஹிர் உல்லாஹின் மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுடன் இன்னும் சில கட்சிகளும் பலமான கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இந்த தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சசிகலா ஆகியோர் களமிறங்குவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் இவ்விருவரும் தேர்தலில் போட்டியிடாதது பலத்த ஏமாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது திரையுலகின் ஜாம்பவான்களாக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக யாராலும் தடுக்க முடியாது என்று கூட கருத்து நிலவி வந்தது இதனாலேயே தேர்தல் கூட்டணி ஒன்றுக்காக கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அரசியலிலிருந்து ஒதுங்குவதாக ஏற்கனவே ரஜினி அறிவித்துவிட்டார் ரஜினிகாந்த் அரசியலிலிருந்து ஒதுங்குவதாக அறிவித்திருந்தாலும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவாளர் என்பது பரவலாக பேசப்பட்ட விடயமாகும் ரஜினிகாந்தின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த முக்கிய ஆதரவாளர்கள் பலர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டதன் மூலம் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தலைமையில் நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியும் இன்னும் சில சிறிய கட்சிகளும் சேர்ந்து இரு தேசிய கட்சிகளுடன் இணையாது தனித்து போட்டியிடுகின்றது அதுபோல தினகரனின் அம்மா முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் தேமுதிக மற்றும் சில சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தனித்து போட்டியிடுகின்றது ஒன்றுக்கொன்று முரணான கொள்கையுடைய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற நிலையில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி எவருடனும் கூட்டு சேராமல் தமிழகத்தின் தொகுதிகளிலும் நான்கு தனித்து களமிறங்கியுள்ளது ஏழு தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற சீமான் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளையும் விட அதிகமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றுக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இளைஞர்களின் அதிகமான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளது ஆனாலும் சீமானால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது சீமானின் அரசியல் வளர்ச்சியானது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கிகளையே அதிகம் பாதிப்படைய செய்துள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களின் பெரும்பாலான வாக்கு செல்வி ஜெயலலிதாவுக்காகவே வழங்கப்பட்டது ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவானது பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டில் இயங்குவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது பிரதமர் மோடியினால் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குடியுரிமைச் சட்டம் காரணமாக அதனுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவுக்கு எதிராகவே பெரும்பாலான அத்துடன் முஸ்லிம்களின் ஆதரவினை பெற்ற முஸ்லிம் கட்சிகள் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிடுவதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான முஸ்லிம்களின் வாக்குகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே உள்ளது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு தமிழகத்தில் பலவீனமான ஆட்சி நிலவி வருவதன் காரணமாக பெரும்பாலான தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தினை விரும்புகின்றார்கள் இதனால் பலமான கூட்டணியாக உள்ள திமுக கூட்டணி வெற்றி பெற்ற மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கே அதிக சாத்தியம் காணப்படுகிறது மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பணம் சாராயம் உலர் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதிகளை விட தமிழக அரசியல்வாதிகள் குறைந்தவர்கள் அல்ல எனவே அதிமுக கூட்டணிக்கு இருக்கின்ற மாநில மத்திய ஆட்சி அதிகாரம் மற்றும் தாமதமாக பெறுப்பேற்கள் வெளியிடுவதால் இடம்பெறுகின்ற முறைகேடுகள் நடைபெற்றால் நன்றி மு கருணாநிதியின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியின் வெற்றிக்கு வேறு எந்த தடைகளும் இருக்கப்போவதில்லை